ஜெய் ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ்நாட்டு பிரபல நடிகை வந்து நம்ம ஹிந்துவிலேருந்து மதம் மாறிட்டாங்க இன்னொரு இதுக்கு. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் தூங்குவாங்களாம், உடம்பெல்லாம் போட்டு புரண்டிக்குவாங்களாம், புரண்டிக்கிட்டு உடம்பெல்லாம் பார்த்தா காலையில பார்த்தா ரத்தமாக இருக்குமா, அது வந்து 13 ஆவியை யாரோ சொந்தக்காரங்க ஏவி விட்டாங்களாம், ஏவி விட்டதுனால அது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சி மாறிட்டேன். மாறின பிறகு எனக்கு வந்து அந்த மாதிரி ஆவியெல்லாம் வந்து ஆவிக்கிட்டேருந்து அந்த கடவுள் என்னை காப்பாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது எவ்வளோ ஸ்டூப்பிடாக இருக்குது பாருங்கள். இப்போ உடம்பெல்லாம் போட்டு பிராண்டிக்கிறோம், உடம்பெல்லாம் போட்டு பிராண்டி புண்ணாயிடுது, இதாகிடுதுன்னா அது காரணம் ஒரு ரெண்டு தான் இருக்க முடியும். ஒன்று, மென்டலாக நம்மளுக்கு நிறைய ஒரிஸ் இருக்கலாம், டிப்ரெஷன் இருக்கலாம், அதுவாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி உடம்புல ட்ரை ஆகி ஸ்கின் எல்லாம் வந்து எண்ணெய் பசை எல்லாம் போட்டு நம்ம போட்டு சொரிஞ்சு கிடப்போம், அதுதான் காரணம். இப்போ பாருங்கள், இப்போ போட்டு பிரண்டி வச்சுருக்கேன் பாருங்கள் நான், இது தொட பூரா இது மாதிரி இருக்கும் எனக்கு. அது வந்து அதனால் வந்து அது எது காமிக்கிறேன்னு சொன்னால், காமிக்கணும் கால் அழகெல்லாம் காட்டுறதுக்கு, கால் அழகெல்லாம் காட்டுறதுக்கு அழகான காலெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப தடையாக காட்டுறதுக்கு அது ஒன்றும் இல்லை. எது காட்டுறேன்னா, இந்த மாதிரி போட்டு உடம்பு பூரா தொட ரெண்டு தொடையெல்லாம் போட்டு சொரிஞ்சு சொரிஞ்சு வச்சுருப்பான் என் பொண்ணு கூட திட்டுவா, நைட்டில் என்ன தடவை விட்டுப்படு, எதுக்கு இப்படி போட்டு சொரிஞ்சு காலெல்லாம் இப்படி சோப்பு கூட தேய்க்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு போட்டு சொரிஞ்சு வச்சுருப்பான் நைட்டில், எனக்கே தெரிய மாட்டேன்னு அப்படி போட்டு சொரிஞ்சு வச்சுருப்பேன். இருக்கலாம், நான் டிப்ரெஷனில் இருக்கலாம், அதனால் உள்ள சொரிஞ்சிருக்கலாம், எண்ணெய் பசாமல் இருக்கலாம், இது ரெண்டு தான் காரணமாக இருக்க முடியும். அதுக்குன்னு சொல்லிட்டு 13 ஆவிய நான் யாராவது ஏவு விட்டாங்க ஏமாறுன்னு சொன்னால் எனக்கே அது பைத்தியக்காரத்தனமாக தோணும். ஏன்னா 13 ஆவி ஏவுகிற அளவுக்கு நான் பெரிய ஆளும் கிடையாது, அந்த அளவுக்கு ஒர்த்தும் கிடையாது, அதுதான் காரணம். அப்படி ஒரு வேளை ஏவி விடுற ஆப்ஷன் எல்லாருக்கும் இருந்துன்னு வச்சிங்கன்னா, இப்போ இந்தியாவில் இதோட பாப்புலேஷனில் பாதி குறைஞ்சி போயிருக்கும். அந்த அளவுக்கு கொத்தல் மேலே ஒருத்தருக்கு அவ்வளோ வெஞ்சன்ஸ் இருக்குது, அவ்வளோ கோபங்கள் இது இருக்குது. அதனால் வந்து சொல்கிற காரணத்தை வந்து நீங்கள் ஸ்டூப்பிடாக சொல்லாமல் ஒரு நல்ல காரணமாக சொல்லுங்கள். யாராக இருந்தாலும் இப்போ நீங்கள் மதம் மாறுறீங்கன்னா நல்ல விஷயந்தான், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் மாறுறீங்க, உரிமை இருக்குது, ஜனநாயக நாடு நம்ம நாடு, யார் வேணால் எது வேணால் செய்யலாம், எல்லாருக்கும் இந்த உரிமை இருக்குது, கொலா கொள்ளை கற்பழிப்பு தான் பண்ணக்கூட, நல்ல விஷயங்கள் எது வேணால் செய்யலாம், அது மாறுறது நல்ல விஷயந்தான், உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் மாறுறீங்க, அது நல்ல விஷயந்தான், யாரும் தப்பு சொல்லலை. அதுக்குன்னு சொல்லிவிட்டு 13 ஆவி ஏறி விட்டாங்க அதனால தான் மாறிக்கிட்டேன்னு சொல்லாதீங்க, கேட்குறதுக்கு நல்லா இல்லை, ஸ்டூப்பிடாகவும் இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.